மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வரும் தேர்தலில் மக்களிடம் வாக்குகளை கேட்பதற்கு பாஜகவுக்கென எந்த ஒரு சாதனையும் இல்லாததால் தான் கட்டி முடிக்காத கோயிலை திறந்துவிட்டு சாதனை என்று கூறி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், பாஜக தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதையும் செய்ததில்லை என சாடினார். இந்தியாவோட எதிர்காலத்தை மனசில் வச்சு எல்லாரும் கடமையாற்றும் என நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். கடந்த 10 ஆண்டு காலமா மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாம பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காம இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குது பாஜக தலைமை. தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களிடம் சொல்றதுக்கு சாதனையை எதுவும் இல்லை. அதனால தான் முழுசாக கட்டி முடிக்கப்படியாத கோயிலை அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க. இது மாதிரியான திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பாங்க, இது உறுதி. எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக. அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு. தமிழ்நாட்டில் நாம் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும். இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது. விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்தில் நுழைகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.